அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, வணக்கம். ஸோ அனைவருமே எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த மாவட்டமாக பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து இன்றைக்கி வந்து ரிசல்ட் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து இன்றைக்கி வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து ஸோ ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்கெல்லாம் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பில் வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ நம்மளோட வந்து யாருக்கு அப்டேட் வந்து ஆகலாம் அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர, ஸோ அவங்க வந்து இந்த மாடலுக்கு தான் அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து அவங்களும் வந்து சொல்ல மாட்டாங்க. நம்ம வந்து கால் பண்ணி கேட்டால் கூட பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க. ஆனால் ரிசல்ட் பொறுத்தளவுக்கு வரத்துக்கான வாய்ப்பில் வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னு வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, ரிசல்ட் பொறுத்தளவுக்கு எதனால் வந்து இவங்க வந்து இவ்வளோ டிலே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி வந்து இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ எல்லாருமே கமால் கூட கேட்குறீங்களா, சொல்லலாம் ரிசல்ட் பொறுத்தளவுக்கு எங்கள் மாடத்துக்கு எப்போ வரும் ப்ரோ சொல்லுங்கள். அதனால் பார்த்திங்கன்னா ரிசல்ட் பொறுத்தளவுக்கு ஸோ யாருக்கெல்லாம் அப்டேட் பண்ண போகிறாங்க அப்படி வந்து வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுக்காக தான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே அனைத்து மாவட்டத்தில் இருக்கும் எல்லாருமே ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம். ஸோ ரிசல்ட்டுக்காக வந்து அனைவருமே கேட்டுட்டு இருக்கு இல்லையா, கமல் கூட கேட்குறீங்க எல்லாமே நேர்மை மேல் தான் நடக்குதா. ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எங்கள் மாடத்து எப்போ வரும் ப்ரோ சொல்லுங்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அதிரடியாக இன்றைக்கும் மாட வரையாக அறிவிப்பு வெளியேற்கிறதுக்கான வாய்ப்பில் வந்திருக்கு. ரிசல்ட்டை குறித்து நம்ம வந்து டேரவசமாக கால் பண்ணி கேட்டால் கூட பார்த்திங்கன்னா அவங்க வந்து எந்த பதிலும் வந்து சொல்ல மாட்டாங்க. சொன்னால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு வந்துடும் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர, ஸோ இது இருக்கிற மாடுகளுக்கு வந்து ரிசல்ட் வந்து இந்த வீக்கில் சில மாடுகள் அப்டேட் ஆகலாம் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த நிலைமையில வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த திருவண்ணாமலை, தென்காசி, வேலூர், சென்னை, ஸோ இவங்களுக்கெல்லாம் அப்டேட் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஆனால் ரிசல்ட் வந்து எதனால் வந்து இவங்க வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து இவ்வளோ டிலே பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்குள்ளே என்ன ப்ராசஸிங் தான் வந்து போயிட்டு இருக்குது அப்படின்னா ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஸோ இப்போ தான் வந்து மாவட்ட வரையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணி பண்ணி ஸோ ஷார்ட் லிஸ்ட் பண்ணி பண்ணி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால தான் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து இவ்வளோ டிலே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இதனால் தான் டிலே ஆகுது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா ரிசல்ட் பொறுத்தளவுக்கு கூடியிருந்து பார்த்திங்கன்னா மாவட்ட வரையாக வந்து ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் உங்கள் மாவட்டத்துக்கும் வந்து ரிசல்ட் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்குலேயே பார்த்திங்கன்னா லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ரிசல்ட்டை குறித்து அனைவருமே கேட்டுகிட்டு இருக்குங்களே எங்கள் மாவட்டத்துக்கு வந்து எப்போ வரும் ப்ரோ சொல்லுங்கள் எல்லாருமே. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தளவு கூடியிருந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து சில மாவட்டம் வந்து இருக்கு இல்லையா, ஸோ அவங்களுக்குலாம் இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் 20 பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிவிடுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா ரிசல்ட் பொறுத்தளவு கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அதனால் நம்மளால் வந்து அவசரப்பட்டாலும் ரிசல்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அதனால் அவங்க அப்டேட் பண்ணால் தான் நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ அதனால் ரிசல்ட் பொறுத்தளவுக்கு கூடியவரையில் அப்டேட் பண்ணிடுவாங்க. இதில் வந்து எதை பேஸ் பண்ணி எல்லாருமே எடுத்திருக்காங்க அப்படின்னா ஸோ எல்லாருமே வந்து 10th 12th பேஸ் பண்ணி தான் எல்லாருமே வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஆனால் 10th 12th நீங்கள் வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாலே போதும், கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட்டில் உன் நேம் லிஸ்ட் வந்து வந்திருக்கும். ஆனால் ரிசல்ட் வந்து எல்லாருமே தகுதியானவர்கள் தான் எடுத்திருக்காங்களா, எல்லாருமே தகுதியானவர்கள் தான் எடுத்திருக்காங்க. எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் இல்லையா. ஸோ எல்லாருமே நேர்முக தேர்வு அட்டன் பண்ணிங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து ஸோ கேள்விகள் வந்து சில கேள்விகள் உங்கள் கூட வந்து கேட்டிருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் வந்து எப்படி ஆன்சர் பண்ணீங்க, ஸோ உங்களுடைய பேச்சு திறமை, ஸோ நடவடிக்கை இதெல்லாம் பார்த்து ஸோ எல்லா தகுதியும் உங்களுக்கு மக்கள்கிட்ட வந்து பேசணும் இல்லையா. ஸோ அதுக்கான தகுதிகள் எல்லாமே உங்கள்கிட்ட வந்து இருக்கா அப்படி வந்து எதிர்பார்த்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த ரிசல்ட்டில் உங்கள் நேம் லிஸ்ட் வந்து வந்திருக்கும். சரி, வைக்க இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.